நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் ஐடி மாணவர் ஒருவர் காதல் விவகாரத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் அப்பு தெருவை சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மகன் ரஞ்சித், வயது 19. இவர் கிண்டியில் உள்ள தனியார் ஐடிஐ கல்லூரியில் மெக்கானிக் பிரிவில் முதலாம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் இவர் நேற்று முன்தினம் நள்ளிரவில் கழுத்து அறுக்கப்பட்டு கொலைக்கரை சாலையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கொலை நடந்த இடத்தில் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த நிலையில் மாணவனின் செல்போனை ஆய்வு செய்துள்ளனர். அப்போது அவரோட போனில் ஆடியோ உரையாடல் பதிவு செய்யும் வசதி இருந்துள்ளது. இதனால் சம்பவத்தன்று வந்த உரையாடலை போலீசார் ஆய்வு செய்த போது, கொலை செய்யப்படுவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பு அதில் பேசிய நபர், அந்த பெண்ணை விட்டுவிடு, நான் அவளை உயிருக்குயிராக காதலிக்கிறேன், நீ விடவில்லை என்றால் உன் கழுத்தை அறுத்து விடுவேன் என்று மிரட்டல் விட்டிருப்பது தெரிய வந்தது. இதன் மூலம் காதல் விவகாரத்தில் ரஞ்சித் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும், போனில் மிரட்டல் விடுத்தவர்தான் அவரை தீர்த்து கட்டியிருக்க வேண்டும் என்றும் போலீசார் சந்தேகம் அடைந்தனர். அதன் பேரில் போனில் பேசிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் குளக்கரை சாலையில் 2வது தெருவில் இருந்து சம்பவம் நடைபெற்ற பகுதி வரை ரத்தம் சிதறி இருந்ததால் வாலிபரை ஓட ஓட வெட்டி கொடூர படுகொலை செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் இது போல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.